வணக்கம். இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் மளிகை கடை ஒன்று வச்சிருந்தாரு. அவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல மனிதர். அவர் மளிகை கடை வந்து எப்பவுமே திறந்திருக்கும். அவர் வந்து சாப்பாடுக்கு போனால் கூட யாராவது அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள இந்த கடையை பார்த்துக்கோங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன், ஏன்னா அந்த நேரத்தில் யாராவது பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து காத்திருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நாராயணம். யாருக்காவது கடன் கேட்டு வந்தாலுமே வந்து கடன் கொடுப்பதுலேயும் அவர் வந்து யோசிக்காமல் கடன் கொடுத்துருவார். ஸோ எல்லாருமே வந்து இவர் கடையில் தான் வந்து பொருட்கள் வாங்குவாங்க, நல்ல தரமான பொருட்களும் கொடுப்பார். ஸோ இப்படி நடந்துட்டுருக்க ஒரு நாள் வந்து இவர் சாப்பாடுக்கு போகிறப்போ அந்த ஊர்க்காரங்க யாரும் இல்லை, தெரியாத ஒரு நபர் வந்து வந்தாலும் கூட என்ன சொல்லுவாருன்னா, கடையை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துடுறேன். அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒரு திருடன் கரெக்டாக அந்த கடைக்கு முன்னாடி வந்தார். வந்த உடனே இவர் வந்து, ஐயா கொஞ்சம் கடையை பார்த்துக்கோங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, திருடனுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா பொருளெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. திருடன் பார்த்துட்டு இருந்தார். நிறைய பேர் வந்து பொருட்கள் வாங்கினாங்க, கல்லா பெட்டியும் வந்து ஃபுல்லாக காசாக இருக்காரு. உடனே வந்து இவன் யோசித்தான், உடனே எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அந்த திருடனோட நண்பன், அவனும் ஒரு திருடன், அவன் வந்து, வாடா கடைக்காரன் வர்றதுக்குள்ளே நம்ம காசு எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு நிமிஷம் அந்த திருடனுக்கு வந்து அதை பணத்தை எடுத்து ஓடுறதுக்கான மனசு வரலை. என்னடா இன்றைக்கி வந்து திடீர்னு பணத்தை திருடுறதுக்கு நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லி மனசு வந்து ஒரு மாதிரி வலிக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னாமா. அப்போ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கடைக்காரர் வந்துட்டார். கடைக்காரர் வந்த உடனே, ஐயா வாங்க நான் கிளம்புறேன், இந்த மாதிரி உங்கள் பணமும் பொருளும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அந்த கடைக்காரர் வந்து, எதுக்கு நான் அதை சரி பார்க்கணும், உங்களை நம்பி தானே விட்டுட்டு போனேன், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் வந்து நான் சரி பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா. இவனால் வந்து அதை அந்த பேச்சுக்களை கேட்ட உடனே இவனால் தாங்கவே முடியல. உடனே அவர் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அழுது அவர் காலை பிடிச்சிட்டாங்க. உடனே அவர், ஏன் எதுக்காக நீங்கள் அழுகிறீங்க, ஏன் வந்து என் காலை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு, ஐயா நான் வந்து ஒரு திருடன், உங்கள் கடையில் திருடிட்டு போகலான்னு சொல்லி வந்தோம், நீங்கள் கடையை பார்த்துக்க சொன்னீங்க, என் நண்பனும் நானும் திருடிட்டு ஓடிடலான்னு பார்த்தோம், ஆனால் நீங்கள் வந்து என்னை நம்பி இந்த பொறுப்பை விட்டுட்டு போனதும் எனக்கு அந்த திருடணுன்ற எண்ணமே என்னை விட்டு போயிடுச்சு. உங்களோட நல்ல குணமும் நல்ல எண்ணமும் தான் என்னோட இந்த மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து அவன் திருந்தி வாழ ஆரம்பிச்சிருந்தான். ஸோ இதிலிருந்து என்ன வந்து நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாரல், இந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா, நல்லவங்களோட பழகணும், நல்லவங்களோட பேசணும், நல்லவங்களோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்கள் தான் வந்து வரும், நல்ல விஷயங்கள் தான் செய்வோம். கெட்டவங்களோட சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் இந்த கதையோட மாறல். நல்ல நட்பு கொள்வோம், நல்லதே செய்வோம், நல்லபடி வாழ்வோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கதைகள் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீரின்றி அமையாது உலகு. நன்றி, வணக்கம்.